கவர்மெண்ட் தான் இங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். இங்கே லோக்கலில் யார் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது, இந்த கிரிமினல் ஜாப் யார் பண்ணுறாங்கன்றது அவங்க தான் கண்டுபிடிக்கும். நண்பர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். போன முறையே நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன், ஒரு விழிப்புணர்வு நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. இன்றைக்கி பல பேர் வெளிநாட்டில் போயிட்டு ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல், ஒரு வீசா பற்றி எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் போய் மாட்டியிருக்காங்க. அதில் இன்றைக்கி ரெண்டு நபரை வந்து நாங்கள் வந்து தப்பிச்சுட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு, அதாவது எம்பசியோட ஹெல்ப்போட, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் தமிழ் பீப்புளோட ஹெல்ப்போட, சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு வந்து எப்படியோ அந்த கேம்ப்லேருந்து கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து, அதுக்காக எவ்வளோ செலவு நாங்கள் ஏற்றுக்கிட்டு, சொந்த செலவு நாங்கள் வந்து போட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ரெண்டு பேர் வந்து, ஒருத்தர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நான் ஒரே ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் இன்றைக்கி இந்த டாபிக் அப்புறம் நான் வேறு எதுவுமே பேச மாட்டேன். ஏன்னா இந்த டாபிக் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹைலைட் ஆகணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா எத்தனையோ இன்றைக்கி கூட ரெண்டு பேர், ரெண்டு லேடிஸ் அவங்களோட பசங்களை வந்து மயன்மாரில் அதே இடத்துல வந்து இருக்காங்க, அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து எங்கள் நம்மக்கிட்ட பதறும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க அவங்களோட ஓன் சொந்த விருப்பத்தில் தான் அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டு இங்கேருந்து 10 பேர், இங்கே ஒரு ஏஜென்சின்னு சொல்ல முடியாது, அவங்க என்னன்னு தெரியல, ஒரு போலியான விஷயத்தை வந்து எடுத்து நடத்தி அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கி அங்கே கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு $1,000 $2,000 யூஎஸ் டாலர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சி மாதிரியான வேலைகளில் வந்து பண்ண வச்சுட்டு ஈடுபட வச்சு அவங்கள வந்து சித்திரவதைப்படுத்தி, கிட்டத்தட்ட 1.5 மாதம் நான் இவங்களோட வந்து ஃபோனில் டச்சில் இருந்துகிட்டே இருந்தேன், எப்படி வெளியில் கூட்டு வரணும்னு சொல்லிட்டு. இவங்க வந்து தப்பிச்சுட்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம், இது வந்து காட்ஸ் கிரேஸ். ஏன்னா நான் ஒவ்வொரு நைட்டும் நான் தூங்கும் போது நிஷாந்துக்காகவும் பிரகாஷ்காகவும் நான் வந்து வேண்டாத டைமே கிடையாது, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு சீரியஸான ஒரு இது எடுத்திருக்கோம். நம்மளோட இந்தியன் எம்பசி கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஒவ்வொரு வீட்டுக்கும் தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு என்ன வேலைகள், அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில், கம்போடியா, அதுக்கப்புறம் வியட்நாம், அதுக்கப்புறம் இப்போ மயன்மார், 4 இடத்துல வந்து நம்மளோட ஆட்கள் போய் மாட்டிக்கிறாங்க. என்ன வேலை, ஏது வேலை அப்படின்னு தெரியாமல் போயிட்டு படித்தவங்க, இத்தனைக்கும் படித்தவங்க தான் அங்கே போய் வந்து மாட்டிக்கிறாங்க. $1,000 கொடுக்குறேன், $2,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம போய் கொடுக்கறதுக்கு பதிலாக கடைசியில் அவங்க திருப்பி வரும்போது கிட்டத்தட்ட எத்தனையோ லேக்ஸ் நம்ம செலவு பண்ணிட்டு திருப்பி கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது அவங்கள. இதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும், நம்ம 10 பேர் வந்து காப்பாற்றிட்டு கூப்பிட்டு வந்தாச்சுன்னா இங்கேருந்து 100 பேர் வந்து அனுப்புகிறாங்க இந்த மாதிரி போலி ஏஜென்சிஸ். ஸோ போலியான இருக்கிறவங்களில் வந்து தயவு செஞ்சு நீங்கள் நம்பாதீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், இவங்க யாருன்றது ஆக்ஷன் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தமிழர்கள் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டிங் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு அவங்கள வந்து மீட்டுட்டு வரத்துக்கு நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்றது நான் எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேக்குறேன். இவர்தான் நிஷாந்த், நிஷாந்த் அண்ட் பிரகாஷ். அவங்க சொல்லுவாங்க எப்படி எவ்வளவு கஷ்டமா இருந்தது அந்த கேம்ப்ல இருந்து வெளியில வரத்துக்கு. மாஸ்க் வேண்டாம், மாஸ்க் அவங்க கழட்டுறதுக்கு இது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ட்ராமால இருக்காங்க, அவங்க ட்ராமால இருக்கிறனால நான் அவங்க வந்து என்னன்னா, ஒரு கேம்ப்ல இருந்து தப்பிச்சுட்டு வர்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அந்த கேம்ப்ன்றது நீங்கள் வந்து ஒரு மிலிட்ரிக்கு, அதாவது அந்த ஊரோட மிலிட்ரிக்கு ஆப்போசிட்டான ஒரு கேங். இது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு டெரர் கேங்னே நீங்கள் நினைக்கலாம். கன் பாயிண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணல, அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்கள வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாப்பாடு டைமுக்கு வரலன்னா இது பண்ணுவாங்க, என்ன சொல், ஃபைன் கட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ட்ராமாவில் இருக்கிறனால தான் அவங்க மாஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அதை பற்றி பேசுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்காங்கன்றதை சொல்லுவாங்க. இதே மாதிரி பல இளைஞர்கள் போய் மாட்டிக்கக்கூடாது, இனி மாட்டிக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நான் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எதுவுமே ஒரு என்கொயரி இல்லாமல் நீங்கள் போய் அங்கே போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்தியன் எம்பசி, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு எவ்வளோ பேர் காப்பாற்றினாலும்
மீண்டும் மீண்டும் நம்ம புதுசா வந்து இளைஞர்கள் போய் அங்க போய் மாட்டிக்கிறாங்கன்றது தான் எங்களுடைய இது. நீங்க பேசுங்க. பிரகாஷ் நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல். என்னோடய பேர் பிரகாஷ். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் திருவடி. நான் வந்து தாய்லாந்து டேட்டா என்ட்ரி ஜாப்னு சொல்லி தாய்லாந்து கூப்பிட்டு போனாங்க. தாய்லாண்ட்லேருந்து டைரெக்டாக ஏர்போர்ட்டில் அந்த ஏஜென்ட்ஸ் வந்தாங்க. ஏஜென்ட்ஸ் வந்து டைரெக்டாக காரில் கூப்பிட்டு போயிட்டு மியான்மருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தெரியும் அது ஸ்கேமிங் ஒர்க்குன்னு. அந்த ஸ்கேமிங் ஒர்க்லேருந்து நாங்கள் தப்பிச்சு வர்றதுக்கு எவ்வளோ ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எல்லாமே போனோம். எம்பசிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். அப்புறம் லாஸ்ட்டாக மேடமோட காண்டாக்ட் கிடச்சிது. மேடம் மூலயமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மூலயமா பேசி எங்களை எங்கள் கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளான இது ஸ்கேமிங். அங்கே உள்ள நான் ஒரு நாளைக்கு ரெண்டு கஸ்டமர் பிடிக்கலனா ஒரு கஸ்டமருக்கு $5,000 நான் உங்களை ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். அப்படி பிடிக்கலனா பனிஷ்மெண்ட் வந்து டக் வாக் பண்ணணும். அப்படி ஃபோர் ஃப்ளோர்ஸ் இருக்கும், அதுலேருந்து மேலே போயிட்டு 10 times போயிட்டு வரணும். இவ்வளோ பனிஷ்மெண்ட் இருக்கும். ஒரு ஒரு இதுக்கும் எல்லாத்துக்குமே ஃபைன் போட்டு எந்த அளவுக்கு சேலரியும் டிடெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேலரியும் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் 2 months ஒர்க் பண்ணோம், 1 rupee கூட இன்னும் சேலரி வாங்கலை, அப்படியே வந்துட்டோம் நாங்கள். என் பேர் நிசாந்த். நான் கன்னியாகுமரி மாவட்டம். நான் இதே போல் தாய்லாந்தில் ஒர்க்குன்னு சொல்லி கூப்பிட்டுருவோம் நாங்கள் டேட்டா என்ட்ரி. ஆனால் ஒர்க் வந்து மியான்மரில் ஸ்கேமிங் ஒர்க்கு. எங்களுக்கே தெரியாமல் மியான்மர் பார்டர்லாம் கிராஸ் பண்ணி உள்ள கூப்பிட்டு போயிருந்தாங்க. எங்களுக்கு ஒர்க் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அவங்க $6,000 to $7,000 பே பண்ணாதான் வெளியே விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் ஒன்றும் எல்லாத்துக்கும் காயத்ரி மேம் மூலமாக தான் வெளியே வந்தோம் நாங்கள். எம்பசி தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் எடுத்தது. ஆக்சுவலாக ஃபுல் சப்போர்ட் இவங்க தான் பண்ணாங்க. இல்லைனா பாஸ்போர்ட் கிடச்சி உங்களால் வெளியிலேயே வந்திருக்க முடியாது. ஓகே. இன்னொரு 300 பேருக்கு மேலே உள்ள மாட்டிட்டு இருக்காங்க, அவங்களையும் எப்படியாவது வெளியெடுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. உங்க மூலமா தான் அது நடக்கும். இது ஒன்றும் இல்லை. இப்போ 300 பேர் மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 300 பேர் நம்ம காப்பாத்திட்டு கூப்பிட்டு வந்தாச்சுன்னா இங்கேருந்து ஒரு 400 பேர் திருப்பி கூட்டிட்டு போறாங்க. அது நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். ஏன்னா ஆக்சுவலாக நான் நீங்கள் வந்து கவர்மெண்ட்கிட்டையும் நீங்கள் வந்து எல்லாம் வந்து இவங்களோட ஓன் இதில் தான் போயிருக்காங்க. அவங்களோட ஓன் கன்சென்ட்டில் தான் போயிருக்காங்க. கவர்மெண்ட் எத்தனை பேர் காப்பாற்றினாலும் திருப்பி திருப்பி வராங்களே, இது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். இவங்க தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஆட்கள் யார், அந்த மாதிரி ஏஜென்சி யார் கூட்டு போகிறாங்க இங்கேருந்து அப்படின்றது ஆக்ஷன் எடுக்க முடியாது. வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான். இங்கே லோக்கலில் யார் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது, இந்த கிரிமினல் ஜாப் யார் பண்ணுறாங்கன்றது அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது கேள்வி இருக்கா? இதுக்கு சம்மந்தப்பட்டது தான். ஃபஸ்ட்டு அதான் மாநில அரசு தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற வந்து யார் அந்த மாதிரி போலியாக அந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்றது புரியுதுங்களா? அது வந்து மாநில அரசு. ஏன்னா வந்து இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ சில பேர் லைசன்ஸோடு இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து எல்லாருமே எல்லா ஏஜென்சி என்னால் வந்து குற்றம் சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து நல்லா படிக்க வைக்கிறதுக்காக கூட கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தப்பு செய்ய நான் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி போலி ஏஜென்சி, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி தான் குடும்பம் நல்லா இருக்கணுன்காக மட்டும் இவங்களெல்லாம் அங்கே கூப்பிட்டு போயிட்டு சித்திரவதைப்படுத்திட்டு அவங்க அனுப்புகிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு இங்கே இருக்கிற லோக்கல் ஏஜென்சி, தப்பான ஆட்கள், தப்பான ஏஜென்சி யாருன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட போலீஸோட வேலையும், அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேலை மட்டும்தான். பெரும்பாலான மக்கள் வந்து வெளியாடு அதிகளவோட பணம் சம்பாதிக்கலாம் போறாங்க. கூட்டிட்டு போறவங்க சரியான கண்காணிப்பு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க தாய்லாண்டுக்கு போயாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆன்அரைவல் விசா, ஆன்அரைவல் விசான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்களுக்கு புரிதல் இருக்கா இல்லையான்றது தெரியல. ஒர்க்கிங் பெர்மிட் இல்லாமல் அங்கே கூட்டு போயிட்டு நேராக மியான்மரில் கூட்டு போய் விட்டுறாங்க பார்டரில். அப்போ யாரோ ஒருத்தர் நம்ம ஆட்களே இருக்காங்க அங்கே அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். நம்ம ஆட்கள் வந்து யாரோ ஒருத்தர் இருக்காங்க, இது வந்து தப்பான வேலைகள் பண்ணுறாங்கன்றது தான் நான் சொல்ல முடியும். நம்பிட்டு போறாங்க.
என்னன்னு தெரியல, அது அவங்க தான் சொல்லணும். வழிமுறை ஆக்சுவலாக அவங்க லிங்க் கொடுத்தாங்க, அந்த லிங்கை நாங்கள் செக் பண்ணும் போது பர்ஃபெக்டாக என்ன கம்பெனி என்ன சைட் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரொசீஜர் பண்ணோம். அதில் எல்லாமே ஃபேக்காக எப்படி போகணும் என்ன பண்ணணும் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே தாய்லாண்டோட பார்டர் மேசாட்டில் வச்சுருந்தாங்க அந்த லொக்கேஷன் ஃபுல்லாக. ஆனால் அது லொக்கேஷன் தாய்லாண்டில் இல்லை, மியான்மரில் இருந்துச்சு. இல்லை, அவங்க அந்த கவர்மெண்ட் எதுவும் பண்ணல. எல்லாமே அதுதான் சார். இப்போ என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுனா, ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணி, ஒரு 100 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி, நம்ம இப்போ தான் ரீசெண்டாக கூப்பிட்டு வந்தாங்க மியான்மர்லேருந்து, உங்கள் எல்லாருக்குமே அந்த நியூஸ் செய்திகள் தெரியும். 100 பேர் கூப்பிட்டு வந்தாச்சுன்னா இங்கேருந்து புதுசாக ஒரு 100 பேர் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், இங்கே யாருக்கும் விழிப்புணர்வு கிடையாது. இது அது இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த கேள்வியை மட்டும் கேளுங்க, வேற எதுவுமே கேட்காதீங்க. இது எல்லாமே மக்களுக்கு போய் ரீச் ஆகணுன்றது நான் என்னோட வேண்டுகோள்.